உயிர்த்த இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, நம்முடைய அன்னையினுடைய நினைவு நாள். இந்த நாளில் நம்முடைய தாய் வழியாக, அன்னை வழியாக நம்முடைய குடும்பத்திற்கு நான் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்வான். திருப்பாடல் 116:12 ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன். இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன். நான் வாழ்வதும் இயங்குவதும் எல்லாம் உம்மால் தான். எத்தனையோ கஷ்டங்கள் வந்த பொழுது, எத்தனையோ துன்ப துயரங்கள் வந்த பொழுது நான் நினைச்சு பார்க்கல. நான் நினைச்சு பார்க்காத வேலையில இது ஒரு நபர் மூலமாக, என்னுடைய உறவினர் மூலமாக, நண்பர் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடைகளுக்கு என்னுடைய வாழ்வில் நான் என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்வா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தேவனே. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. இது நாளிலே யோவான் நற்செய்தி 6:60-69 இறை வார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வழிக்கும் உணவை பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவனிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூயாவியே, ஊனியல்பு ஒன்றுக்கு உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை. நம்பாதோர் யார் யார் என்பதும், தம்மை காட்டி கொடுக்க இருப்பவர் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கொண்டால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்புக்குரியவர்களே, சாதாரண தண்ணீர் பீடத்துக்கு வருகிற பொழுது அது தீர்த்தமாக மாறுகிறது. சாதாரண செடியிலே பூக்கக்கூடிய பூக்கள் பீடத்துக்கு வருகிற பொழுது அது அர்ச்சனை பூக்களாக மாறுகிறது. சாதாரண அப்பம் பலி பீடத்துக்கு வருகிற பொழுது அந்த வசிகர வார்த்தைகளுக்கு பிறகு இயேசுவின் திரு உடலாக மாறுகிறது. அதே போல சாதாரண திராட்சை ரசம் திரு பீடத்துக்கு வருகிற பொழுது அந்த வசிகர வார்த்தைகளுக்கு பிறகு இயேசுவின் திரு ரத்தமாக மாறுகிறது. ஆனால் இயேசுவின் உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்கிற மனிதன் ஆலயத்தை விட்டு செல்கிற பொழுது எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே செல்கிறான் என்று ஒரு கவிஞர் தன்னுடைய ஆதங்கத்தை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, நற்கருணை நம்முடைய வாழ்வினுடைய மையம். நற்கருணை நம்முடைய வாழ்வினுடைய மையம் என்ற வாழ்வியல் பாடத்தை நாம் இன்று நாம் கற்று சில கடமைப்பட்டிருக்கிறோம். இது நற்கருணை கடவுளுடைய பிரசனம் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். யோசுவா 6:10 எரிகோ மதில் சுவரை உடைக்கிற ஒரு நிகழ்ச்சி. யோசுவா 3:10 யோசுவா யோர்தான் ஆற்றை கடந்து மக்களை அழைத்து செல்கிறார். அந்த யோர்தான் ஆறு முழுவதுமே தண்ணீர். யோசுவா எழுந்து அதிகாலையிலே பார்க்கிறார், இந்த மக்களை அக்கறைக்கு அழைத்து செல்ல வேண்டும். எப்படி அழைத்து செல்வது யோசிக்கிறார். ஒரு அருமையான யோசனை வருகிறது. 4 குருக்களை கூப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இது இந்த யோர்தான் ஆற்றை கடக்க இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய பேழை இதற்குள் இழுக்கிறது. அந்த 4 குருக்களும் பேழையை சுமந்து முன்னே செல்வார்கள். அதற்கு பின் நாம் இந்த குருக்களை பின்தொடர்ந்து நாம் செல்வோம் என்று மக்களுக்கு யோசுவா அறிவுரை சொல்கிறார். அதே போல ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை அந்த பேழைக்குள் இருக்கிறது. அந்த 4 குருக்களும் பேழையை சுமந்து கொண்டு யோர்தான் ஆற்றிலே செல்கிறார்கள். என்ன ஒரு அதிசயம்! அந்த 6 2 பிளந்து வழிபடுகிறது. கடவுளுடைய பிரசனம், ஆண்டுடைய வார்த்தை அதனுடைய இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையினுடைய பிரசனம் சூழ இருந்த அந்த மக்களும் உணர்ந்து கொண்டார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். பெருக்கெடுத்து ஓடிய 6 அந்த கோடை காலத்திலும் 2 பிரிந்தது என்று நாம் படிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையினுடைய பிரசனத்தால் அங்கே அற்புதம் அதிர்ச்சி நடந்தது. அதே போல நற்கருணை என்பது கடவுளின் பிரசனம், கடவுளின் வார்த்தை. நானே வானின்றி இறங்கி வந்த வாழ்வெறும் உணவு. அப்படி என்றால் யோவான் நற்செய்தி 1:14 வசனத்துல வார்த்தை மனிதரானார்.
இயேசு கிறிஸ்து மனுவானார். அந்த வார்த்தையின் நற்கரணை, நற்கரணை என்றால் கடவுளின் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இந்த நற்கரணை தான் கடவுளுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறது. இதை தான் அந்த நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க இடம், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், வாழ்வதன் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளது. இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது யூதர்கள் தங்களுக்குள்ளே வாக்குவாதம் செய்கிறார்கள். நாம் உண்பதற்கு இவர் எப்படி இந்த சதையை கொடுக்க முடியும் என்ற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே எழுந்து என்று பார்க்கிறோம். இது யூதர்கள் மட்டுமல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு சீடர்கள் உலகெல்லாம் சென்று நற்செய்தி படைப்புக்கெல்லாம் பறை சாற்றுகிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். தொடக்க காலத்திலே அன்புக்குரியவர்களே, வேத கலாபனை உச்சகட்டம் அடைந்த ஒரு நேரம், நீரோ மன்னன் ஒரு சைக்கோ என்று சொல்வார்கள். அந்த ரோமா நகர் தீப்பிடி தெரிந்த பொழுது அதை பார்த்து சந்தோஷத்தால் அவர் மகிழ்ச்சி அடைந்தாராம். எந்த அளவுக்கு கிறிஸ்தவனை கொண்டு குவிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவனை கொண்டு குவித்தான். அது மட்டுமல்ல, நிறைய குற்றச்சாட்டுகளையும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வைத்தான். அதில் ஒரு குற்றச்சாட்டு, ஆதி கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி இறை வேண்டுதலே ஈடுபட்டு அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி ஒன்றாக கூடி ஜெபிக்கிற அந்த நேரத்திலே, புதிதாக வந்த அந்த மறையை எப்படி அழிக்க வேண்டும் என்று நினைத்த காலத்தில், அந்த யூத மக்கள் எப்படி இவர் தன் சதையை உணவாக கொடுக்க முடியும் என்று சொன்னது போல கிறிஸ்தவன் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தான். இவர்கள் நரமாமிசம் உண்கிறார்கள், இது என் உடல், இது என் ரத்தம் என்று சொல்லி அத்தனை மக்களையும் கொன்றொழித்தான். ஆனால் இந்த துன்பத்தின் மத்தியிலும் ஆதி கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் தங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து விடவில்லை. என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி, கடவுளுடைய பிரசன்னத்தையும் வார்த்தையும் மனதிலே தாங்கி, கடவுளை எப்போதுமே தங்களுடைய உள்ளங்களிலே தாங்கினார்கள். அதே போல புதிதாக வந்த அந்த கிறிஸ்தவ மறையை யாரெல்லாம் தழுவியிருக்கிறார்களோ அவர்களை கொண்டு குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சவுலும் போகிறார். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இயேசு அவரை தடுத்தாட்கொண்டு, சவுலே சவுலே நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான், ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? சவுல் பவுலாக மனமாறி எந்த அளவுக்கு கிறிஸ்துவ மதத்தை துன்புறுத்தினாரோ அந்த அளவுக்கு உலகின் மூளை முடுக்கெல்லாம் சென்று அந்த நற்செய்தியை அவர் பறைசாற்றுகிறார். கடைசியிலே அந்த நீர மன்னனுடைய காலத்திலே கொல்லப்பட்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறார். அவரிடமிருந்து அந்த ஆழமான விசுவாசம், கடவுள் என்னோடு இணைந்திருக்கிறார், இந்த நற்கரணை வழியாகவும் கடவுளுடைய வார்த்தை மூலமாகவும் என்னோடு இணைந்திருக்கிறார் என்ற ஆழமான விசுவாசம் பவுலடியாரத்தில் இருந்தது. இதைத்தான் இந்த பவுலடியார் குறிந்திருக்க எழுதிய முதல் திருமகத்திலே 6:17 வசனத்தை மிக அழகாக சொல்வார். ஆண்டவர் என்னோடு இணைந்திருக்கிறார் என்பதில் மட்டுமல்ல, அவர் உள்ளத்திலும் இணைந்திருக்கிறார். அன்பாதவளே, கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறோம், நற்கரணையிலே ஆழ்ந்த பக்தி வைக்கிறோம், எந்த சந்தேகம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தூண்டி விடுகிறோம், என்னடா வாழ்க்கை என்று, ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று வாழ்க்கையை சோர்ந்து மடிந்து விடுகிறோம். ஆனால் கடவுள் நற்கரணை வழியாகவும் கடவுளின் வார்த்தை வழியாகவும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சக்தியை, ஒரு புதிய ஆற்றலை கொடுக்கிறார். சொல்வார்கள், படுத்து கிடந்தால் படுக்கை உனக்கு சாக்காடு, எழுந்து நடந்தால் இந்த பூமியை உனக்கு பூக்காடு என்று சொல்வார்கள். எனவே இந்த பூமியிலே நாம் பூத்து குலுங்குவதற்கு நற்கரணை சக்தி நமக்கு கொடுக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்வோம். இந்த நாளிலே இந்த நாள் முழுவதும் சொல்வோம், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், வாழ்வதொரு வார்த்தை எனக்கு நிலை வாழ்வை கொடுக்கும், உயிருள்ள அந்த திருப்பலி நற்கரணை எனக்கு வாழ்வு கொடுக்கும். இந்த நற்கரணை மீது, இறை வார்த்தை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து உம்மை பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் தாங்க ஆண்டவர் சொல்லி இந்த நாளிலே பக்தியோடு ஜெபிக்கலாமா? சீமோன் பேதுரு இயேசுவிடம் அவரது உண்மையான நம்பிக்கை அல்லது விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நம்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், நிலை வாழ்வதர் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன. இந்த நாள் நாம் நம் ஒவ்வொருவரையும் இச்சான்றுடைய கரங்களிலே
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நாள், நம்முடைய அன்பு தாயினுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நாள். அம்மா நான் யாரிடம் போவேன், தாயே நான் யாரிடம் போவேன், ஏதோ வந்திருக்கிற பிரச்சனைகளோடு துன்பங்களோடு கஷ்டங்களோடு வியாதிகளோடு மன வருத்தங்களோடு கவலைகளோடு, இதோ உங்களை பார்த்து ஜெபிக்கிறேன் அம்மா, பாருங்கம்மா என்னை நாளும் நடத்திடும் தாயே, உம்மை நம்பி வாழ்ந்துடுவேன் நான், என்னுடைய வாழ்விலே வழித்துணை நீரே அம்மா, அம்மா அம்மா நீ தான் அம்மா, என்னை வழி நடத்துங்கம்மா, என்னை வழி நடத்துங்கம்மா என்று அன்னையுடைய கரங்களில் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பாதையிலே நடந்திட வேண்டும், உத்தமத்தின் வாழ்வினிலே நடத்திட வருவாய் அம்மா மரியே, அன்பு தாயே, என் அன்னையே, என் குடும்பத்தினுடைய குல விளக்கே, என்னை வாழ வைப்பவளே, எனக்கு வழிகாட்டுபவளே, அம்மா அம்மா நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, அருள் நிறைந்தவளே நீ வாழ்க, அம்மா என்னை வழி நடத்துங்கம்மா, என்னை ஒப்புக் கொடுக்குறம்மா, என்னை குடும்பத்தை ஒப்புக் கொடுக்குறம்மா, ஆசையும் அதிகமா. நடந்திட வேணும் உத்தமத்தின் வாழ்வினிலே நடந்திட வருவா, உத்தமத்தின் வாழ்வினிலே நடந்திட வருவா, அம்மா மாறியே நடந்திட வருவா, என்னை நடத்திடு என்னை நடத்திடும் தாயே, உம்மை நம்பி வாழ்கின்றோம் அம்மா, அம்மா என்னுடைய வாழ்விலே துணை நீ அம்மா, அம்மா அம்மா என்னை வழி நடத்துங்கம்மா, நீங்கள் இருக்கிற இடத்துல தன்னையோட உருக்கமாக செபியுங்க, நம்பிக்கையோடு செபியுங்க. திருப்பாடல் 72:12-14 தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற ஏழையோரையும் அவர் விடுவிப்பார், வரியூருக்கு ஏழைகளுக்கும் அவர் இற காட்டுவார், ஏழைகளுடைய உயிரை காப்பாற்றுவார், அவருடைய உயிரை கொடுமை நின்று வன்முறை நின்று விடுவிப்பார், அவருடைய இரத்தம் அவர் பார்வையில் விலைமதிப்பற்றது. ஏ ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறார், சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. திருப்பாடல் 69:33 வாசிக்கிறார், நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாத ஆண்டவர், வாக்கு மாறாத கடவுள். பேதுரு சொன்ன அந்த ஜெபத்தை சொல்லி சுபிங்க, அன்பை நாங்கள் யாரிடம் செல்வோம், நிலை வாழ்வதொரு வார்த்தை இவ்வளவுதான் உள்ளது, அந்த வார்த்தையை சொல்லி நம்பிக்கையோடு சுபிங்க, அன்னியிடம் சுபிங்க, அம்மா அம்மா நான் யாரிடம் போவேன், அம்மா நான் யாரிடம் போவேன், அம்மா நீங்க தான் வந்திருக்கிறேன், என்னை பாருங்கம்மா, உங்களுடைய கரங்களை மேல உயர்த்தி கண்ணீரோடு சுபிங்க, ஆசுவதிங்கம்மா ஆசுவதிங்கம்மா, வழி நடத்துங்கம்மா, அம்மா நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, அன்னையே நீ வாழ்க, அருள் நிறைந்தவளே நீ வாழ்க, வாழ்க வாழ்க, அம்மா நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. எல்லாம் உள்ள இறக்கம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.